கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா சிறியவையே காரணமாகின்றன. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும். நாம் அநேகமாக சிறிய தவறுகளை இவை சிறியவைதானே என்று கண்சாலையாக விட்டுவிடும் இயல்பு உள்ளவராயிருக்கிறோம். ஆனால் நம் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களே அடிக்கடி நாசத்தை உண்டு பண்ணிவிடுகின்றன. அப்படிப்பட்ட பல எடுத்துக்காட்டுகளை தேவன் வேதாகமம் முழுவதிலும் நாம் காணலாம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது தன்னுடைய படுக்கையறையிலே சற்று சுகமாக இளைப்பாறினான். அவனுடைய அந்த சற்று நேர இளைப்பாறுதல் அருவறுக்கப்பட்டதக்க விபசாரத்திலும் தம்முடைய உத்தமமான போர் சேவகனை குடிய வஞ்சக முறையில் படுகொலை செய்வதிலும் முடிவுற்றது. கேயாசின் கொஞ்சம் பேராசை அவனை அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் ஒரு குஷ்டரோகியாக மாற்றிவிட்டது. வெறும் 30 வெள்ளி காசுகளின் பேரில் யூதாஸ் காரியோத்து இந்த கொஞ்ச ஆசை அவனை நம்முடைய கர்த்தரையே காட்டி கொடுத்த துரோகியாக்கிவிட்டது. பண ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிய பாவங்களால் கொல்லப்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்! ஒரு பெரிய கொம்பு அல்ல, ஒரு சிறிய கொம்பே வானத்தின் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. சிறியவையாகவும் திக்கற்றவை போலவும் தோன்றும் காரியங்களை முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுவதற்கு நாம் அசதியாயிருக்கிறோம் அல்லவா? இது நம்முடைய தூய ஜீவியத்தை அழிப்பதற்கும் அசுசிப்படுத்துவதற்கும் சாத்தான் உபயோகிக்கும் தந்திரங்களில் ஒன்றாகும். பேதுரு ஆண்டவரை மறுதளிக்க திட்டமிட்டு இருக்கவில்லை. ஆனால் கர்த்தராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த குளிரான இரவில் அவன் தன் அருகில் குளிர்காயும்படி மூட்டப்பட்டிருந்த நெருப்பில் தனக்கு கொஞ்சம் அனல் உண்டாக்கிக் கொள்ளவே விரும்பினான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து சற்று அனல் கொண்டது முடிவில் அவனுடைய ஜீவியத்தையே கசப்பாக்கிற்று. அவன் மனங்கசந்து அழுந்தான். பேதுரு மறுதளித்து நம் ஒவ்வொருவருக்கும் ஓர் எச்சரிப்பாக சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டது. கத்தரை மறுதளிக்கும் கிரியத்தை செலுத்தி சரீரத்தில் சற்று அனலடைவதை பார்க்கலாம். குளிரினால் மறிப்பதே நலம். மிக கொஞ்சத்தில் நாம் உண்மையாயிராத பட்சத்தில் அநேகத்தில் நம்மால் உண்மையாயிருக்க முடியாது. 8 மில்லியன் டாலர் செலவில் உண்டாக்கப்பட்ட ராக்கெட் ஒன்று அதன் செயல்முறை திட்டம் அடங்கிய படிவத்தில் இரு வார்த்தைகளுக்கு இடையே வர வேண்டிய ஒரு இணைப்பு குறி தவறுதலாக வேறொரு இடத்தில் வைக்கப்பட்டது நிமித்தமாக பெருஞ்சேதத்திற்குள்ளாக நாசமடைந்ததாக சில நாட்களுக்கு முன் ஓர் அறிக்கை வெளிவந்துள்ளது. ஒருமுறை ஒரு விமான இயந்திர பொறியாளர் திருகு ஆணி ஒன்றை பொருந்த மறந்ததால் ஒரு விமானம் விழுந்து நொறுங்கி அதன் விமானம் உட்பட்ட அதில் பணிபுரிந்தவர்கள் அனைவரும் அதிலிருந்த அனைத்து பயணிகளும் மாண்டனர். ஒரு கோப்பை தேநீர் அருந்துவிட்டு பின்னர் அத்திருகாணியை பொருந்து விடலாம் என்று நினைத்திருந்த அவர் பின்பு அந்த அறிவே மறந்துவிட்டார். புற தோற்றத்தின்படி அது ஒரு மிக சிறிய விலையாயிருந்த போதிலும் அந்த ஆணையின் விலை ஒரு டாலருக்கும் குறைவானதாக இருந்த போதிலும் பல உயிர்களும் எத்தனையோ மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள விமானமும் நாசம் அடைவதற்கு அந்நபருடைய சிறிய கவலை இனம் போதுமானதாகிவிட்டது. மிக சிறிய நாணயம் ஒன்று கண்ணுக்கு மிக அருகாமையில் வைக்கப்படுமாயின் அது சூரியனையே மறைத்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.